கொடூரமான ஒரு வாழ்வு. தவறி போய் பிறந்துட்டுமே ஒரு பாஸ்து குடும்பத்தில்ங்கிற மன வருத்தம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் எங்களை காத்த நிழல் என்ற இந்த நான்காவது பகுதிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மூன்று பகுதிகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன் அதை நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கே நிறைய இது புதுசாக நிறைய வார்த்தைகளை கேட்க முடிந்தது. இங்கே பேட்டி எடுக்கிற இந்த இடத்துலேயே ஒரு பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. இது ஒரு சாதாரண ஒரு டிவி நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல், எப்படி கூட்டத்து நேரத்தில் ஆராதனை நேரத்தில் ஒரு சின்ன பிரசன்ன ஆரம்ப வேலையில் அந்த இடத்துல நிலவுமோ, அது போல் பேசும்பொழுது அது என்னோடய சரீரத்தில் மேலே தோளில் அதை உணர ஆரம்பித்தேன். இதை பிரயோஜனத்திற்காய் பார்க்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிகுந்த பலனை ஆவிக்குரிய ஜீவத்தில் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நான்காவது பகுதி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஒரு பகுதி ஊழியத்தில் தேவனுடைய மனுஷன் அப்படின்னா இன்னொரு ஒரு பகுதி நிறைய பேருக்கு தெரியும், டிசி அக்கா அவங்க அவங்கள இன்றைக்கி கொஞ்சம் கேள்விலாம் நான் கேட்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஊழியத்தில் ஒரு ஆண் மகன் அல்லது ஒரு 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 ஆம்பளை அப்படின்னு சொல்கிறேன் வச்சுங்களேன், ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் அவங்க செய்யலாம், வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் ஒரு பெண் நின்று ஒரு ஊழியத்தை செய்கிறதும் தோள் கொடுக்கறதும் எல்லா காரியங்களையும் சந்திக்கிறதும் ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். நம் வேதத்திலேயே ஆண்களுக்கு சமமான பெண்களுடைய பேரை பார்க்க முடியல, ரொம்ப யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் தான் பார்க்குறோம். அதையும் பவுல் மனமுந்து சில பேர்களை ஞாபகப்படுத்துகிறார் தன்னுடைய நிருபங்களை. அதுபோல் இந்த நான்காவது பகுதியில் நம் விசேஷித்த விதமாய் டெய்சி அக்கா அவங்கள நம்ம இந்த ஊழிய பாதை அவங்கள குறித்த சில கேள்விகளை நான் கேட்க போகிறோம். 10 வருஷமாக இப்போது நான் வந்து கீபோர்டு வாசிக்க வந்ததுலேருந்து உங்களை நான் பார்க்குறேன். நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் ஊழியத்தில் பிஸியாக இருக்கிற சமயத்தில் பேச முடியாது, இன்னும் அந்த டைமில் தான் நான் வருவேன். நிறைய ஜனங்களுக்கு ஊழியத்தில் இன்றைக்கு பெண்கள் ஊழியத்தில் எந்த பகுதியில் எப்படி இருக்கணுன்றதை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. அது நீங்கள் பேசுகிறது மூலமாக இவ்வளோ கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அதுக்குரிய சில கேள்விகளை கேட்குறேன். முதலாவது, உங்கள் சிறு வயதில் சின்ன பிராயத்தில் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்தது வந்து வால்பாறை எஸ்டேட்டுங்கிறது, மலை சைடுன்னு சொல்லுவாங்க அப்படிதான், அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அப்பா சின்னதுலேருந்து அப்பா பாஸ்டரு, எங்களுக்குன்னு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருந்தது, அப்பாவுக்குன்னு ஒரு சர்ச்சு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சர்ச்சில் அப்பா ஊழியம் செய்யும்பொழுது எனக்கு ஒரு தாகம், ஆத்து மக்கள் வரணும் அப்படின்னு சின்னதுலேயே ஒரு தாகம். அது என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியாது, ஆனால் ஒரு தாகம் இருக்கும் அவ்வளோதான். 8 வயசுங்கும் போது அந்த அபிஷேகத்தை கத்தரிய மேலே ஊற்றுனார். 8 வயசுலேயேங்க அப்போ 8 வயசில் அபிஷேகம் கிடைச்சது, ஆனால் அதுக்கு எப்படி நடந்துக்கணும் வச்சுக்கணும்லாம் தெரியாது. அந்த 8 வயசுலேருந்து அப்படியே கடந்து வரும்பொழுது 12 வயசுங்கும் போது ஊழியத்தை குறித்து தா ஒரு ஆத்துமா வரலைன்னா அவங்கள தேடுறது, ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காந்து இன்றைக்கி இவங்க வரல அப்படின்ட்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே வீட்டில் உட்காந்து அவங்க வராதனால அடுத்த வாரம் அவங்க வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறது. இப்போ நம்ம ஊழியக்கார குடும்பங்களாக இருக்கிறனால அதிகாலையில் ஜபம் அந்த மாதிரி அவங்க நம்ம ஃபேமிலியில் வழி நடத்திருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஆத்துமாவுக்காக வராத ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக ஜெபிக்கிறது. அப்புறம் எனக்கு அது பிடிக்கல, ஏன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பாரத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், இது எதுக்காக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அவங்களுக்கு சுகமாயிடுச்சுன்னு அப்பாட்ட வந்து அவங்க சொன்னா தான் என் காதல் அதை கேட்டு அதை அந்த விண்ணப்பத்தை விட்டுருவேன். அது வரைக்கும் ஜெபம் பண்ணுறது, ஆனால் பிடிக்கவும் செய்ய எனக்கு வெறுப்பாகவும் இருக்கும். ஆனால் எனக்கு அது யாரோ ஒந்துற மாதிரி அதை பண்ணவே, அந்த என்னை அறியாமையே போய் முழங்கால் படிட்டு தன்னை தனியாகவே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அனுபவம் என்னன்னே தெரியல. இப்படியே தான் கொஞ்ச நாள் அது என்னன்னு தெரியாமல் ஊழிய அலை அந்த மாதிரி யோசிக்க கூட எனக்கு தெரியாது, அது அப்படியே தொடர்ந்து வந்ததுங்க. உங்கள் கூட பிறந்தவங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு அக்கா இருக்காங்க. அண்ணன் ஊழியம் செய்கிறாங்களா? அண்ணன் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டார், அவர் அழைக்கிற நேரத்தில் ஊழியத்தை வேண்டான்னு சொல்லிட்டார். கர்த்தர் தெரிந்து கொள்கிற நேரத்தில் வேண்டான்ட்டு அந்த நேரத்தை அவர் விட்டனால இந்த நேரத்துக்கு அவர் அந்த ஊழியத்துக்கு வாஞ்சிக்கிறாரு, அவரால் செய்ய முடியல.
அக்கா நார்மலாக தான் இருக்கிறாங்க, பாடுவாங்க. அப்பா அப்பா எப்படி உங்களை ஊழியத்தில் அந்த கண்டிப்பு வளர்ப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா ஊழியத்தில் எப்படி வளர்த்து, கடைசியில் உட்கார சொல்லுவார், முன்னால் உட்கார விட மாட்டாங்க. சபையில் வந்து லாஸ்ட்டில் உட்காரணும், எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும், மைக்கை தொடக்கூடாது, அந்த முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அப்படி நீ செய்யணும்னு விரும்பினியா, ஜனங்க வர்றதுக்கு முன்னாலேயே வெளியரங்கமாக நீ எதையுமே செய்யக்கூடாது, யாரும் பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி நீ செய்யக்கூடாது. நீ ரகசியமா, ஏன்னா நீ செஞ்சதுதான் தெரியக்கூடாது யாருக்கும், நீ செஞ்சேன்னு தெரியக்கூடாது. அப்படி நீ எல்லாருக்கும் முன்னால செய்யறா தான் நீ வந்து உன்னை மேன்மைப்படுத்த விரும்புற அப்படி சொல்லுவாரு, அப்படி சொல்லுவாருங்க. அதனால பின்னால உட்கார வைப்பாங்க. நம்ம அந்த ரொம்ப அழுக்கான அந்த மாதிரி வேலைகளை எங்களை தம்பி செய்ய சொல்லுவார். இப்போ பாஸ்ட்ன்றதுனால மீட்டிங் நடக்கும், அப்போ தட்டு கழுவுற வேலை. ஆமாம், தட்டு கழுவுறது, அதை எடுத்து வை போய் பெருக்கிறதுலாம் வந்து விசுவாசிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே போய் பெருக்கி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நீ தான் அதை செஞ்சு நீ சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷனில் வளர்த்தாங்க. ட்ரெஸ்ஸை அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போடுறது, அதான் பொண்ணு சுடிதார் போடக்கூடாது சபையில், சபையில் போட்டு அதை போட்டு வரக்கூடாது. ஸ்கர்ட்டன்னு இந்த ஷர்ட்டு தான் போட்டு வரணும், தலைக்கு அது போய் துணி போடணுங்க. சின்ன பொண்ணாக இருந்தால் கூட துணி போடணும். சரி, அந்த மாதிரி வளர்த்து வந்தாருங்க. மெசேஜில் கூட நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா அதை பப்ளிக்கான்னு நீங்கள் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், நம்மளவே பற்றி சொல்லிட்டாரு, நம்மளையே முன்னால் விட மாட்டேங்கிறாரு, எங்களை முன்னால் விட்டு வளர்த்ததே இல்லைங்க. மைக்கோ இதோ ஒன்று பார்த்து அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்ததே இல்லை. ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள, ரொம்ப பயங்கரமான கட்டுப்பாடுக்குள்ள வளர்த்துருக்காங்க. எந்த வீட்டுக்கும் போக முடியாது, பிலிவியஸ் வீட்டுக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. எங்கள் வீடு சர்ச், அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து, வால்பாறையிலேருந்து சென்னைக்கு எப்படி வந்தீங்க, எந்த காரணத்துக்காக வந்தீங்க? அந்த மாதிரி அப்படியே சபையில் அப்படியே யோசித்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு இந்த ஜப தாகங்கள் இருந்துகிட்டே இருக்கிறனால ஊழியம் செய்யவே தான் மைண்டு போகும், வேறு எதுக்குமே மைண்டு போகிறது இல்லைங்க. இப்படியே இருந்துட்டு வந்தது. அப்போ நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆண்டவரே என்னை என்ன நோக்கத்துக்குன்னு தெரிஞ்சு கொண்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொண்டது என்னை அழைச்சதும் கரெக்டாக இருக்கணும், என்னுடைய திருமணமும் அப்படி தான் இருக்கணும், நான் விரும்புகிற நபர் எனக்கு வேண்டாம், என்னை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் என்னை விரும்புகிற நபரும் எனக்கு வேண்டாம், நீங்கள் விரும்புகிற நபரை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க, என்னை ஊழியம் செய்ய விடணும், என்னை விரும்பாத நபர் தான் வேணும், நீங்கள் விரும்பின நபர் ஆனால் வேணும், நான் விரும்புகிற நபரும் வேண்டாம், ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கவுங்க, இப்போ நான் விரும்பியிருந்தேன்னா என்னுடைய விருப்பத்துக்கு அவங்கள நடக்க சொல்லுவேன், அவங்க என்னை விரும்பியிருந்தாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு டோட்டலாக நான் இருந்ததாகணும். அதனால் ரெண்டுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்டதான ஒரு கணவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணியிருந்தேன். அப்படியே ஆண்டவர் தந்த அப்படி அப்படி தான் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு சென்னைக்கு வரீங்க. அதன் மூலமாக நம்ம பாஸ்ட தேவ மனுஷனை சந்திக்கிறோம். ஓகே, தேவ மனுஷன் தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது. பாஸ்டர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிச்சேன். சரி, தேவ மனுஷன் தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது. என்னுடைய ஜபங்களும் நான் என்ன ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியே ஆண்டவர் கொண்டு வந்து கரெக்டாக அந்த 23 வயசில் கரெக்டாக ஆண்டவர் என்னை அனுப்பிச்சார். சில சமயத்தில் இந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை உங்கள் கிட்ட நான் கேட்குறேன். சில பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு, பாஸ்டர் பொண்ணுங்களுக்கு லேட்டாக கல்யாணம் ஆகும், அவங்க ஊழிய செய்த அந்த தாக்கம் பிள்ளைகள் மேலே இருந்திருக்கு சொன்னோம். நீங்கள் கரெக்டாக 23 ஏஜில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணிருக்கீங்களா? இல்லை, பண்ணலை. கல்யாணத்துக்காக பண்ணது பண்ணதில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜ், நம்ம கரெக்டான அந்த ஸ்டேஜில் என்ன ஒரு அந்த ஸ்டேஜ் அந்த 23 ஏஜ் தொடங்கின உடனே ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணேன்னு சொன்னால், நம்மளை கொஞ்சம் வசதியாக இல்லை வேலை நிமித்தமாக இந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது எனக்கு அப்பயே ஒரு இது, நம்ம உலக வேலைக்கே இல்லை, இல்லை நம்ம ப்ரேயர் நமக்கு தெரியுதே நம்முடைய தோற்றம், நம்முடைய இது எதையுமே ஊழிய லைன்லேயே தானே விரும்புகிறோம், இப்படி வந்துடக்கூடாது. அதனால் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணோம், எனக்கு ஊழியத்துக்குன்னு சொன்னால் அந்த வேலையே நான் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஜபமும் பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா பாஸ்டரு விசுவாசியை அவரை படுத்துகிற பாடு, அவரை படுத்துகிற உபத்திரவம், அவங்கள நிந்திக்கிறதெல்லாம் பார்த்துருக்காண்டவரே, எனக்கு ஊழியமே வேண்டாம், ஊழியக்காரரே எனக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடாது, நான் ஒரு சபையில் விசுவாசியாக உட்காந்து நான் எழுந்து ஆராதிச்சுட்டு போனோம், ஆனால் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பேன், ஆனால் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன். பாஸ்டர்கிட்ட நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு
இந்த அதாவது வெளி உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய தவறான காரியங்களெல்லாம் பேசியிருப்பாங்க. அது ஒரு ஒரு ஆம்பளை ஒரு ஆண் மகன் ஆண்றவர் வந்து அதை கிரகிச்சிக்க முடியும், வெளியே நாலு இடத்துக்கு போகிறாங்க, அதெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தான் முன்னாடி இருந்து நிறைய காரியங்களை செய்கிறீங்க, சபை ஊழியத்தில் இருக்கிற காரியங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளை கேட்கும்போது அதை எப்படி தாங்கிக்கிறீங்க, எப்படி அதை சகிச்சிக்கிறீங்க, அல்லது அதை ஊழியத்தில் அடுத்த முறைக்கு நீங்கள் அதை கொண்டு போகிறதுக்கு உங்களை வளர்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஊழியத்தில் ஆண்டவர் என்னை வச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்டின் ஆண்டு எனக்கு வந்ததுங்க. தேவ மனுஷனோட இருந்த கொஞ்சம் பழைய விசுவாசிகள் ஆட்கள் கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த தாகத்தை சொல்ல முடியாது வெளியே, அந்த தாகம் எனக்குள்ளே இருந்து சபையை ஒழுங்குபடுத்தணும், இந்த மாதிரி வல்லமையாக அந்த சபை இருக்க போது போல் இருக்குது, இது மாதிரி ரெடி பண்ணணும், இது மாதிரி காரியங்களாக நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குங்க. அதை வெளியே என்னால் காமிக்க முடியாது. அந்த நேரம் தெய்வ மனுஷன் ஏதாவது எனக்கு சொன்னாங்கன்னா நான் செய்யணும்னு நினச்சிட்டு அந்த ஷார்ப்பாக அந்த ஒன் ஹவருக்கு முன்னாலேயே அல்லது நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்றைக்கே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் டக்குன்னு. அவங்க தேவ மனுஷன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு வேலை சொல்லுவேன் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்ன்ட்டு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாகம் இருந்ததுங்க, நம்ம செஞ்சிடணும். அப்போ எனக்கு இவ்வளோ என்னுடைய நாட்களில் எங்களுடைய ஊழிய காலங்களில் கொஞ்சம் கேப் ஆனோடனே இப்படி ஒரு வல்லமையாக கத்திருக்கு முன்னால் இப்படி இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ உண்மையாக செய்கிற ஒரு ஊழியக்காரங்க நாங்கள் இவ்வளோ சின்ன வயசில் நான் மீட் பண்ணதில்லை, பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், அப்பாலாம் இல்லை பார்த்துருக்கேன். அப்போ அப்படிலாம் அவன் சந்திக்கும் போது எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க, வீட்லேயே வந்து தங்குவாங்க எல்லாம் தெரியும். அப்போ இவ்வளோ ஒரு வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா இந்த ஊழியத்துக்கு நம்ம நல்லாவே உதவியாக இருந்தால் ஒரு 1000 பேரை விடுதலையாக்குவார், 1000 பேரை விடுதலையாக்குறதுக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கலாமேனு ஒரு தாட்டு வந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இயங்கிட்டு இருக்கும்போது அதிகமாக எனக்கு பாரத்தை கொடுத்து என்னை நடத்த ஆரம்பித்தாருங்க. அப்போவும் ஊழிய அழைப்பு என் மேலே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம செய்கிற வேலையை முழு மூச்சா, ஆமாங்க, முழு மூச்சா உண்மையாக செய்யணும், கத்தருக்கு முன்னால் உண்மையாக செய்யணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் முன்னால் இது பண்ணி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களால் அந்த உண்மையை பார்க்க முடியாதுங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நம்ம ஆண்டவருக்காக என்னமா செய்யணும், இந்த ஊழியத்தில் இவ்வளோ ஒரு இதாக இருக்கு செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு தாகம் இருக்குது. அதை தான் நான் கேட்குறேன், எப்படின்னா நீங்கள் அந்த சின்ன வயசில் தான் சபைக்குள்ளே வரீங்க, அப்போ உங்கள் முகத்தெதிர்க்கே பேசியிருப்பாங்க, ஏராளமாக வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் அதை எப்படி தாங்கிக்கிறீங்க? அந்த மாதிரி நான் தாகமாக இருக்கிறதுக்கும் என்னுடைய ஆவி வேகமாக இருக்கிறதுக்குங்க டக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அழைப்பு இருக்குது, நாங்களும் அவசரப்படலை. இப்போ நான் அவசரப்படலையே, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் யாருக்கிட்டேயும் அதை எதிர்த்து பேசிக்கிட்டது இல்லைங்க, ஏன்னா கொஞ்சம் கத்தருக்கு பயந்து கொஞ்சம் ஜப வழி இருக்கிறதுனால மறுநேரம் போய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு, நீ ஏன் இப்படி பேசுன அப்படின்னு அந்த வழியில் நான் போலைங்க. ஆனால் அந்த மாதிரி பேசும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து ஓன்னு அழுவாங்க. அந்த டைம் தேவ மனுஷன் ஏதாவது கூப்பிட்டா, இனி நம்ம செய்யக்கூடாது இந்த ஊழியத்தை, நம்ம இந்த இடத்துல இயங்கக்கூடாது, நம்ம அவங்க பேசுனாங்களே தெய்வ மனுஷன்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி பேசுகிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படி தான் பேசுவாங்க சைலண்ட்டாரு. அப்போ என்னால் அங்கேன்ட்டு வருவாங்க, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம இன்னும் செய்யக்கூடாது, நம்ம ஏன் இவ்வளோ பேச்சு வாங்கணும். அப்போ எங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, கர்த்தர் நமக்கு நல்ல 2 குழந்தை கொடுத்துருக்காரு, நல்ல வேலையில் இருக்காங்க, நமக்கு என்ன குறை, நம்ம எப்போ ஏன் இங்கே போய் இப்படி பேச்சு வாங்கணும் அந்த மாதிரி யோசிப்பாங்க. யோசித்தாலும் ஆண்டவர் என்ன ஒன்று சொல்லணும்னா என்னை ஆண்டவர் விடலை. ரெண்டாவது, தேவ மனுஷன்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஊழியத்து நிமித்தமாக அன்பு இல்லை. என்ன அன்பு இல்லைன்னு சொன்னால் என்னை உடைக்கணுங்கிற ஒரு மைண்டு, யார் என்ன கேட்டு நான் வந்தாலுமே இல்லை நீ பொறுத்துப்போ நீ சகிச்சுப்போன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தூஷணமான வார்த்தைகளை வாங்குறது இப்படி தான் ஊழியம் இருக்கும், எனக்கு அப்போ தான் தெரியுதுங்க, ஓ முன்னால் என்ன இப்படி தான் வார்த்தைகள் வருமா, ஒரு தேவ மனுஷனோடு ஊழியம் செஞ்சால் இப்படி தான். ஏன்னா நம்ம ஊழிய குடும்பத்திலே இருந்து வந்தனால நமக்கு அந்த வேறுபாடு பார்க்க தெரியலைங்க, மெயின் அதுதான், நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியல. ஒருவேளை நம்மளும் விசுவாசிகளாக இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி கருத்து வேறுபாடாக பார்த்துருப்போமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுங்க. அவங்க தான் அப்படி பேச முடியுங்கிற மாதிரியும் கூட
கோயம்புத்தூர் இந்த சென்னை மக்களோட அந்த பழக்க வழக்கங்கள் வித்தியாசமே ஒரு பெரிய. ஆமாங்க, இங்கே வந்து சில வார்த்தை சில இதெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கபடம் இல்லாமல் அங்கே இந்த மாதிரி பேச முடியாது, இந்த மாதிரி பேச மாட்டாங்க, கொஞ்சம் பழக்கம்லாம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து இப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறதவே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தவறாக பேசினாங்க. அந்த நேரத்துக்கு ஆண்டுகிட்ட போய் கேட்டு நான் போயிடுறேன், அவர் எங்கேயோ போகிறது ஊழியத்திற்கு, இன்னும் அவங்க வளர்ச்சியெல்லாம் எங்கேயோ இருக்குது ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்துக்கு தடையாக இருந்தா என்னை கொண்டு போயிருங்கன்னு சொல்லி நான் பாஸ்ட் இங்கிருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி இந்த நிந்தைகள் இந்த அவமானங்களையெல்லாம் தாங்க முடியாமல் சகிக்கணுங்கிற ஆனால் ஒரு எண்ணம். இப்போ ஒரு காரியத்தை உண்மை நிரூபிக்கிறதுக்கு அவங்க முன்னால் போய் செயல்பாடில் காமிக்கிறது இல்லை. இதை நிரூபிக்கணும் சொன்னால் கற்று நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்போ இதை நிரூபிக்காமல் நம்ம போயிட்டாலும் வேஸ்ட்டு. நம்ம நிரூபிக்க ஆண்டவர் தான் நம்மளை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சில ஆலோசனை தெய்வ மனுஷன் கொடுத்தது அமைதியாக தான் இருக்கும்னு எல்லோரும் பேசுவாங்க. பொறுமையாக தான் போகணும், இப்படி தான் இருக்க முடியும், ஊழியம் இப்படி தான் இருக்கும், இஷ்டம்னா செய், இல்லைன்னா இந்த ஊழியத்தை விட்டுரு, உன்னால் சகிக்க முடியும்னா செய். ஆனால் அவருக்கு தெரியும் விடமாட்டா அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தைகள் வரும்பொழுது எனக்கு இவர் சகிக்கணும்னு சொல்லிட்டாரு, அப்போ நம்ம சகிக்க மாட்டோமா நமக்குள்ளே அந்த ஒரு இது அப்படி நான் நடந்தேங்க. கொஞ்சம் என்னுடைய வழியில் நடக்கும்பொழுது அப்படி தான் நடந்தேங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட சொல்லி ஜெபிக்கும்போது 21 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சிருக்கேங்க. இது முக்கியமான ஒரு காரியம். 21வது நாள் என்னை இவரை விட்டு எங்கள் ஃபேமிலியை தெய்வ மனுஷனுடைய ஃபேமிலியோடு இணைக்கக்கூடாது, தாவீதின் குடாரத்தோடு என்னை இணைக்காதீங்க, வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம். அவருக்கு எதுக்கு பிரச்சனை? ஆமாம், வெளியிருந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்ன வந்து 21 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிச்சுட்டு 21வது நாள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்னை விட்டுருங்க, எங்கள் ஃபேமிலி வெளியே போகிறோம், எங்களை தடை பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லா இருங்க, எங்கிருந்தாலும் உங்களை பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கு அந்த கடைசி ஃபைனல் டே முடித்து வந்து முட்டி போடுறதுக்கு வரும்போது அன்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணுறாரு ஊழியத்துக்காக. அன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணுறது. சபையை 300 பேர் இருப்பாங்க இப்போ சர்ச்சில். காலையில் சர்ச்சிலாம் பரபரப்பு பயங்கரமாக இருக்குது, எதுக்காக இப்படிலாம் இருக்குது சர்ச்சு, பயங்கரமான அன்னைக்கு ஒரு அபிஷேகமும் பிரசன்னமும் சர்ச்சில் சூழ்ந்து இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா என்னை தான் அபிஷேகம் பண்ணுறாங்க, என்னையும் எங்களுடைய எங்கள் ஃபேமிலி அபிஷேகம் பண்ணுறாங்க. இவங்க ஒரு உதவி ஊழியமாக ஒரு இடத்துல ஊழியத்தை ஏற்படுத்துகிறோம், அங்கே இவங்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடைக்கல பட்டணும்னு சொல்லி ஒரு ஊழியத்துக்கு எங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், போயிடுறேன், தாவீதின் கூடாரத்தை விட்டோம், தெய்வ மனுஷன் ஃபேமிலியை விட்டு என்னைய எங்கள் ஃபேமிலியை அனுப்பிடுங்க, நீங்களே அனுப்பிடுங்க, நீங்களே சமாதானமாக போகணும், நாங்கள் அவரும் சமாதானமாக இருக்கணும், நானும் எங்கள் ஃபேமிலியை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க, வேண்டாம் அது வளர்ச்சி வளர்கிற ஊழியம். இந்த மாதிரி ஒரு அவதூறான வார்த்தை மினிஸ்ட்ரிக்கு, அது பரிசுத்தத்துக்கு இது தகுதி அல்ல இந்த வார்த்தை, நம்ம பிரிஞ்சிடணும், அவர் என்ன போன் சொல்ல மாட்டார், கட்டாயம் நம்ம போயிடணும், எங்கள் ஃபேமிலி எடுத்துருங்கன்னு சொல்லும்போது அந்த அன்னைக்கு இவங்களை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு எங்களை கூப்பிட்றாரு. நாங்கள் ப்ரேயரெல்லாம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் அந்த ஆராதனையில் எங்களை அபிஷேகம் பண்ணுறாரு, வாய் திறக்கவே முடியல. இங்கே வாங்க உங்களை அபிஷேகம் பண்ணுறோன்னு சபையே எழுந்து ஆராதிக்குது, இவங்களை அந்த ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ அந்த நாள் தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேங்க. நான் போகிறேன்னு சொன்னனே நீங்கள் விடலை, காத்துருங்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அதுலேருந்து உறுதியாங்க. என்ன வந்தாலும் இந்த ஊழியத்தில் நம்ம நிற்கணும், என்ன அவமானம் வந்தாலும் நம்ம சகிக்கணும். எவ்வளோ பாஸ்டர்ஸே கேட்பாங்கங்க, அவர் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அவங்க தலையெல்லாம் பார்ப்பேன், நிறைச்சிருக்குது, முதிர்ந்தவங்களா இருக்காங்க, ஆவிக்குரியவா முதிர்ச்சியில் இருக்காங்க, இவங்க ஆவியில் நிஜமாக இருக்கிறாங்களான்னு சொல்லி கூட யோசித்தது உண்டு. சில பாஸ்டர்ஸ்ட்டை கேட்டிருக்கிறேன், நிஜமாக நீங்கள் ஆவியில் இருக்கீங்களா, அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடும். இது ஒரே ஒரு நோக்கங்க, என்னை கத்தர் ஊழியத்துக்காக வச்சுருக்காரு அப்படின்னு அந்த நாள் தெரிஞ்சு கொண்டேன். இப்போ நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த ஊழியத்தில் ஓடுறதுக்கு ஆரம்பித்தேங்க. ஒரு கேள்வி தான் என்னென்னா, சபையில் நிறைய வாலிப பிள்ளைகளை நீங்கள் நடத்தியிருப்பீங்க, அவங்க சபைக்குரிய காரியங்கள்லாம் நடத்தியிருப்பீங்க,
எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க முன் உதாரணமாக இருக்கணும்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கவங்கள பார்க்குறேன், எப்படியும் எப்படியாவது ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்துலையாவது ஏதோ அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர பிரயாசப்படுறீங்க. நான் ஊழியத்துக்கு எங்கள் கீபோர்டு வாசிக்கு வந்த புதுசில் நிறைய வாலிப பிள்ளைகள் உங்கள் கூட இருப்பாங்க, ரூமில் ரொம்ப நேரம் ஜபம் பண்ண ஜப சத்தத்தெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் பெண்கள் தனியாக ரூமில் தங்கியிருப்பீங்க, நாங்கள் ஆண்கள் தனியாக ரூம். அப்போ அவங்களை எப்படி நீங்கள் அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைங்க வந்தோடனே நாங்கள் இருப்போங்க. அப்படி அவங்க உள்ளே வந்த உடனே ஸ்டைலாக நடக்காத, ஹேர் எதுவும் ஸ்டைலாக விட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே வராத, ஃபஸ்ட்டு கண்டிஷனே தான், வஸ்திரம் கரெக்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் முதல் ட்ரெஸ்ஸிங் மிஸ்ட், உன்னுடைய நட யாரையும் இடர பண்ணிடக்கூடாது. வந்தையா ஒரு இடத்துல உட்காரணும், சைலண்டாக சர்ச்சுக்கு வந்திருக்கிற உட்காரணும், மொபைல் ஆன் பண்ணக்கூடாது, மொபைலை நீ எடுத்துகிட்டே வரக்கூடாது, சபைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, சபைக்கு மொபைல் தேவையில்லைங்க, சபைக்கு நீ மொபைல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உட்காந்து சர்ச்சுக்குள்ளே ஒரு வாலிபர்கள் அப்படின்னு உட்காந்தாங்கன்னா அவங்களுடைய அசைவு மூமெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஒரு வேலை இப்படி திரும்புறதோ அப்படியோ இருக்கக்கூடாது. சத்தம் போட்டு பேசி ஒரு வீணான காரியங்களை குறித்து பேசி சிரிக்கக்கூடாது. இந்த கண்டிஷனுக்குள்ளே ஒரு வாலிப பிள்ளைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும், அவங்க வாலிபத்தை பரிசுத்தமாக வச்சுக்க முடியும். ரெண்டாவது, என்ன மெசேஜ் மெசேஜ் கொடுக்குறாங்க அது நீ சொல்லணும் எனக்கு. அந்த சர்ச்சு முடிஞ்சு போனோடனே, சர்ச்சு முடிஞ்ச உடனே கட்டாயம் இன்றைக்கி என்ன பாஸ்டர் பேசினாங்க, எல்லோரும் மினிஸ்ட்ரிக்கு போனோடனே இன்றைக்கி உட்கார வச்சுங்க, கட்டாயம் கேட்போம் என்ன மெசேஜ் பாஸ்டர் கொடுத்தாங்க, உனக்கு என்ன கத்தர் பேசினார் அது. அப்புறம் இந்த இளம் வாலிபர்கள் காதல்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த காரியத்து கூட அவங்க, நீங்கள் லேடிஸாக இருந்தால் உங்ககிட்ட ரொம்ப பர்சனலாக பேசுவாங்க. ஆமாங்க, பேசுவாங்க, அது சொன்னாங்க. சபைக்குள்ளே இது வரவே கூடாது, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீ உட்காரவும் கூடாது, அது ரொம்ப கண்டித்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதனால நிறைய சாபங்களை வாங்கிக்கிட்டதும் உண்டு. அப்படிப்பட்ட காதலோடு வர்றவங்களை கூட பிரிச்சிருவோம், அது ஒன்று, அது பிரிச்சிருவோம், கவுன்சிலிங்கில் பிரிச்சிருவோம். ஆவியானவர் தான் கவுன்சிலிங், அவங்களுக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுத்து, இது தெய்வ சித்தம் இல்லை, நீ விரும்பி எடுக்கிறதுனால இது பின்னால் ப்ராப்ளம், அப்படியெல்லாம் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்காது லைஃபு. அப்படியும் கவுன்சிலிங் பண்ணி பிரிச்சுருவோம், இல்லையா நீ கேட்காம போயிட்டே போ, ஆனால் ஜோம் பண்ணி கட்டாயி நீ பிரிஞ்சிருவேன். அந்த மாதிரி நிறைய வாலிபர்களை இன்னொன்று கேட்கணும். இன்றைக்கு நீங்கள் வளர்ந்த பிறகு இப்போது கொஞ்சம் ஊழியம் நல்ல நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவு வளர்ந்துருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வேறு ஒரு சபையில் இப்போ ஐயா அவங்களை வந்து பிரசங்கம் பண்ண அனுப்புகிறார் தனியாக, இப்போ நீங்கள் பார்த்துங்க சனிக்கிழமை நீங்கள் பார்த்துங்க ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் அப்படின்னு அனுப்பும்போது அங்கே சில சமயங்கள் உங்களை அந்த ஊழியக்காரி ஸ்தானத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இப்போலாம் நிறைய பேர் வருவீங்களான்னு இப்போ எதிர்பார்ப்பாங்க, அந்த ஆரம்ப காலகட்டத்தை சொல்கிறேன். அப்போது அதை நீங்கள் எப்படி நீங்கள் அதை எப்படி செய்வீங்க? தேவ மனுஷன் இங்கே சண்டே வந்து ஓஎம்ஆர் உள்ள தாவீதின் கூடாரத்தில் பேசணும்னு சண்டே புறப்பட்டு வந்துடுவாங்க. அப்போ அங்கே 1000 பீப்புள் இருந்தாலும் கூட என்னை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான் சைலண்ட்டாக போய் உட்காந்து, ஆனால் இதுவும் ஒன்று தெரியுங்க, அவங்களுக்கு வந்து நைட்டு ஒரு ப்ரேயரே பண்ணணும், என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்கனாவே ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது, பிரசங்கத்தை எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்பாங்கன்னு தெரியாது, இது உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர்றது உண்டுங்க. ஆனால் அந்த இடத்துல அவமதிப்பும் இருந்தது. சரி, நமக்கு கர்த்தருடைய வேலையை இன்றைக்கி நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல பேசணும், நம்மளை பேச சொல்லியிருக்கிறாங்க, அதை கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கணும். அதனால் அந்த அவமதிப்புகளை பெருசாக எடுக்காதபடி, அந்த இன்சல்ட் பண்ணுறதையும் பெருசாக எடுக்காதபடி. அங்கே ஃபாஸ்டஸ்ட் பண்ணுவாங்கள பண்ணுறாங்க நான் சொல்கிறத காட்டிலும் இந்த அசிஸ்டண்ட்டு ஃபாஸ்டர் அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க. இவங்க ஃபாஸ்டமாக இல்லைல்ல, அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தானே, அப்படி ஒரு மைண்டில் அவங்க பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணி அபிஷேகத்தை பார்த்த பிறகு ஒரு மாதிரி, அது கடைசியில் அந்த ப்ரேயர் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைசி நேரத்தில் அந்த டெலிவரன்ஸோ இல்லை அந்த மாதிரி நேரங்களில் அபிஷேகத்தில் நடத்தும் போது அதுக்கப்புறம் வந்து ஐயோ உங்களை நான் என்னமோ நினச்சிட்டேங்கம்மாங்க. அப்புறம் அதையும் எதுக்கு தான் செய்யணும், வேறு வழி இல்லைங்க, அதையும் எதுக்கு தான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது அதை நான் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டதே இல்லை, இதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நமக்கு முன்னால் தெய்வ மனுஷன் இதில் எல்லாமே நடந்திருக்கிறாங்க. ஆமாங்க, அவருடைய உயர்வு அவருடைய வளர்ச்சி பார்த்து வேறு யாரையும் எங்களுக்கு பார்த்து வளர்கிறதுக்கு வேறு யாரையும் கத்த நியமிக்கலை.
தேவ மனுஷன் தான் நியமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் அந்த பாதையிலாம் அவர் நடக்கும்போது இவ்வொன்னே ஒன்று மைண்டுக்கு வரும், இவ்வளோ அபிஷேகம் உள்ளவரே நடக்கிறாரே இப்படி, நம்ம என்ன ஏமாத்திரம் அப்படி தான் மைண்டில் தோணி அந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். அப்படி ஏற்றுக்குவேங்க அதை. இப்போது பாஸ்டர் கூட நீங்கள் ஊழியத்தில் எல்லா காரியங்களும் இப்போ வெளியில் வீக் டேஸில் அவுட்டோர் மீட்டிங்ஸ் ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக மீட்டிங் போவோம். நான் வந்த டைமில் வந்து திங்கக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் மற்ற டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ திங்கக்கிழமை கூட ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஊழியத்தில் ரொம்ப நைட் லேட் நைட் ஆகிடும், 12 மணி வரைக்கும் கூட நீங்கள் நின்று சகோதரிக்காக ஜோம் பண்ணுறீங்க. சிலர் அசுத்தாவி பிடிச்சி அவங்க நினைவு திரும்பி வர்றதுக்கு பல மணி நேரம். இப்போ இந்த மாதிரி இந்த லேட் டைமாக நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறது, உங்கள் வீட்டுக்காரரை கணவரை கவனிக்கிறது, இதை மாதிரிலாம் நீங்கள் எப்படி கரெக்டாக அதை இது பண்ணுறீங்க?